உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்னடாச்சு? டேய், என்னடா ஃபோன்ல மட்டும் ஒரு துளி கூட பயப்படாம முடிஞ்ச செஞ்சு பாருன்னு சொல்றான். கடைசியில விளையாடிட்டு இருக்காத, எனக்கு வேலை இருக்கு, போனை வைடான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான்டா போனை. நான் தான் முதல்லே சொன்னல, இதுக்கெல்லாம் அந்த பயப்பட மாட்டான்டா. பயப்படுறவனுக்கு தான் நம்ம போன் பண்ணி மிரட்டணும். சரி விடு, பிளானே சொதப்பிடிச்சல, பிளான் பி இருக்குல்ல, அதுக்கு போயிடுவோம். சூப்பர், எல்லாம் கிராண்டா பண்ணிடலாம்ல. என்னடா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? டேய் மச்சான், எல்லாம் இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாங்கடா. சரி ஓகே, திடீர்னு கல்யாணம் வச்சிருக்கீங்க. என்னடா பண்றது, ஆனா எல்லாம் நல்லதுக்கு தான்டா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. நாளைக்கு அஞ்சலி கழுத்துல தலை கட்ட போறத நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. ஹலோ. ஹலோ, யார் பேசுறது? அகிலனா? ஆமாங்க, நீங்க? கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கியா? ஆமாங்க. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஒரு நிமிஷம் இருங்கடா, இந்த வந்துடுறேன். என்னடா பொண்ணா, இருடா. ஏ, அதனால இந்த மண்டபத்தை விட்டு ஒழுங்கா ஓடி போயிடு. நீ இப்ப போகலன்னா உன் உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும், ஆனா உயிர் மட்டும் இருக்காது. ஹலோ, யாருங்க நீங்க? உனக்கு யம உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா ஒழுங்கா மண்டபத்தை விட்டு ஓடி போயிரு. பாருங்க, அஞ்சலி என் அத்தை பொண்ணு, நானும் அவளும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடா இப்படி சொல்லி மிரட்டுறீங்க? கல்யாணம் பண்ணாதான்டா சந்தோஷமா இருக்க முடியும். கல்யாணம் பண்றதுக்கு தான் நீ இருக்க மாட்டியே. ஹலோ, நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டனா நாளைக்கு காலையில நீ இந்த மண்டபத்துல இருக்க கூடாது. அப்படி இருந்த உன் கழுத்துல ஜல இருக்காது. உள்ள வரலமா? ஆ வாங்க. ஆ உட்காருங்க. பரவாயில்லம்மா, நீ உட்காரு. உட்கார் அஞ்சலி. வழக்கமா கல்யாணம்னாவே கல்யாண பொண்ணுக்கு ஒரே படப்படப்பா இருக்கும், கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கும். ஏன்னா புது லைஃப், புது குடும்பம், புது ஆளுங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, நாம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்க போறோம்னு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த கல்யாணம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் திடீர்னு ஏற்பாடு பண்ணது இல்லையா? அதனால மனநிலைமை எப்படி இருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அஞ்சலி. ஆனா இப்ப நான் பேச போற விஷயம் உனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம அதை பத்தி பேசலன்னா அப்புறமா அதை பத்தி பேசுறது வேஸ்ட் அஞ்சலி. பயப்படாத அஞ்சலி, உன்னை நான் கன்வின்ஸ் பண்றதுக்காக நான் வரல. நீ டிசைட் பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். இல்லனா உயிருக்குயிரா காதலிச்ச விக்கிய நீயா வேண்டான்னு சொல்ல போற? என்னதான் மனசை மாத்திக்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன்னு நீ வாய் வார்த்தையால சொன்னாலும்
அவ்வளவு சுலபமா காதலிச்சவனை மனசுல இருந்து தூக்கி எறியறதுல முடியாது அஞ்சலி. நீ சொல்லலனாலும் அது எனக்கும் தெரியும். கண்டிப்பா உன் மனசுக்குள்ள நீ கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருப்ப. அத சரி பண்ண முடியாது அஞ்சலி. லைஃப் உள்ள அது நம்ம மனசுல ஏதோ ஒரு மூலையில உறுத்திக்கிட்டே இருக்கும்ல அஞ்சலி. இந்த பக்கம் நீ கஷ்டப்பட போறனா அந்த பக்கம் விக்கி கஷ்டப்பட போறான். இதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய போறான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா அவன் உன் மேல எந்த அளவுக்கு பைத்தியமா இருந்தான்னு நாங்க தான் பாத்துட்டு இருந்தோமே. இதெல்லாம் போய் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேனே, உனக்குதான் அதெல்லாம் நல்லாவே தெரியுமே அஞ்சலி. உன்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவன் பண்ணாத விஷயமே கிடையாது. அவன் மனசெல்லாம் மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா விக்கி ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிப்பான்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி. ஒருவேளை நீ கூட அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா விக்கி கண்டிப்பா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். காலம் போரா கல்யாணம் பண்ணிக்காம உன்னையே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் வாழ்வானே தவிர அவன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அஞ்சலி. அவனை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அஞ்சலி. அவன் மனச அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியாது. ஏன்னா அவன் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன்னை தவிர வேற எதை பத்தியுமே அவன் நினைச்சது கிடையாது. இப்ப வரைக்கும் கூட ஒவ்வொரு செகண்டும் அவன் உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட ஒவ்வொரு அசைவலையும் உன்னை எங்களால பார்க்க முடியுது அஞ்சலி. விக்கியால உன்னை மறக்க முடியும்னு எனக்கு தோணல. அதுக்கு சான்ஸே இல்லை அஞ்சலி. என்ன ஒரு நல்லவனுடைய வாழ்க்கை இப்படி நாசமா போகுதேன்னு எங்க எல்லாராலையும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுதே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியலையே. போகட்டும் போகட்டும், அவன் விதி இப்படிதான் இருக்கணும்னா என்னதான் பண்ண முடியும்? உன்னாலதான் என்ன பண்ண முடியும்? போய் தொலைட்டும் அஞ்சலி. நீ எதுவும் கவலைப்படாத அஞ்சலி, நீ எதுவும் கவலைப்படாத. நீ குழப்பிக்காம கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு அஞ்சலி. சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு அஞ்சலி ரெடி பண்ண சொன்னாங்க, அதான் வந்தோம். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் வெளியே இருக்கேன். அஞ்சலி நான் வரேன். அஞ்சலி ரெடி ஆகலாமா? என்னாச்சு சரண்யா? எனங்க அஞ்சலி மனசுல விக்கி இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அப்படியா? நான் பேச பேச அவ கண்ணு கலங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வார்த்தை கூட வாய திறந்து பேசலங்க.